ஆகமம் 8:1. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாயிருப்பீர்களாக. நீங்கள் பிழைத்து பெருகி, அது ஒரே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படி செய்ய சாவதானமாயிருப்பீர்களாக. அல்லேலூயா. அப்ப இதுல மூன்று வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிழைத்து, அடுத்து பெருகி, சுதந்தரிக்க வேண்டும். எல்லாம் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. நீங்கள் பிழைத்து, எல்லாம் சொல்லிருங்க, எல்லோரோட சேர்ந்து. நீங்கள் பிழைத்து பெருகி சுதந்தரிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிறாரு எப்படின்னா, நீங்க முத பிழைக்கணும், அப்புறம்தான் என்ன செய்ய முடியும், பெருக முடியும், அப்புறம்தான் என்ன செய்ய முடியும், சுதந்தரிக்க முடியும். அப்போ இது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு லா. இன்றைக்கு லான்னு சொன்னா யாருக்கும் பிடிக்காது. கற்பனை இன்னைக்கு வேண்டாம். கிறிஸ்தவ ஜனங்களுக்கு யாருக்குமே கற்பனையே வேண்டாம். எல்லாம் இலவசம், எளிதாக இருக்கணும். எளிதாகத்தான் ஆண்டவர் சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அந்த வழிமுறைகள் அறிந்து கொள்ளணும்னு சொன்னா பழைய ஏற்பாட்டில் தான் வழிமுறைகளை ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பிழைத்து பெருகி சுதந்திரிக்கணும். நமக்கு இன்றைக்கு சபைகளில் வந்து ஜெபிக்க சொல்லுவாங்க, ஊழியக்காரங்களை கூப்பிட்டு, ஐயா என் வீட்டில் பிரச்சனை, என் வீட்டில் போராட்டம், என் வீட்டில் கஷ்டம், எனக்காக நீங்க உபவாசித்து ஜெபியுங்க. அதாவது சுதந்திரிக்கிற ஒரு அனுபவத்தை கேட்பாங்க எல்லாரும். அல்லேலூயா. ஆனா வசனம் என்ன சொல்லுது, முதலாவது என்ன செய்யணும், முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்க வேண்டும், பிழைக்கணும். பிழைத்த பிறகு என்ன செய்யணும், பெருகணும். பெருகின பிறகு என்ன நடக்கும், சுதந்தரிப்பாங்க. ஒரு நிமிஷம். அப்போ பிழைத்து என்ன செய்யணும், பெருகி சுதந்தரிக்கணும். பிழைக்கணும்னா என்ன செய்யணும், நம்ம ஊழியக்காரங்களை என்ன செய்வோம், உடனே ஜெபிப்போம், ஐயா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாரு, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை தருவாரு, உங்க குடும்பத்துல சில மாற்றங்கள் வரும் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஆனால் சுதந்தரிப்பாங்க, ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க தெரியுமா, பிழைக்க மாட்டாங்க. பிழைக்கலன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பூரணம் உண்டாகாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் பிழைத்து பெருகி சுதந்தரிக்கணும். அப்ப பிழைத்தாச்சு, பிறகு அடுத்த கட்டம் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும் சொல்லுங்க, பெருகணும். பெருகணும் எப்படி, பெருகணும் எப்படி, 1:2 ஆகி 2:3 ஆகி 3:30 ஆகி 30:3000 ஆகிறது. அல்லேலூயா. அப்ப பெருகியாச்சு. பெருகியாச்சுன்னா மீண்டும் என்ன செய்யணும், நம்ம சுதந்தரிக்க வேண்டும். அல்லேலூயா. சுதந்தரிக்கணும்னா ஒரு கூட்டமா சேர்ந்து ஒரு பெரிய படம் வருதுன்னு வைங்களா, பெரிய யுத்தம் நடக்குதுன்னு வச்சிருங்களா, அத அந்த லேண்ட அந்த கானான் தேசம்னு வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு லோக்கல் ஏரியான்னு வச்சிடுங்க, ஒரு சபையின் ஏரியான்னு உங்களுக்கு வச்சிடுங்களேன். அந்த ஏரியாவை சுதந்தரிக்கணும்னா நீங்க பெருகணும். நமக்கு எல்லாருக்கும் சுதந்தரிக்க ஆசை, ஆனா பெருகுகிற ப்ராசஸுக்குள்ள நாம யாரும் வருகிறது கிடையாது. அல்லே சொல்லுங்க, பெருகாதவர்களால் சுதந்தரிக்க முடியாது. அப்போ பெருகாதவங்க யார் பெருக மாட்டாங்கன்னா, பிழைக்காதவர்களால் பெருக முடியாது. புரியுதா எல்லாருக்கும். அல்லேலூயா. பிழைத்து பெருகி சுதந்தரிக்கணும், இதுதான் லா. இதுல ஷார்ட்கட் ஒரு வழிய நாம் அநேக நேரங்களிலே தெரிந்தெடுத்து கொள்ள முயற்சி பண்ணுகிறோம். காரணம் இது ரொம்ப ஹார்டு. பிழைக்கணுமா, பெருகணுமா, சுதந்தரிக்கணுமா, நாலு பேர் ஒரு வீட்டில் மாமியாரும் மருமகளும் பெருகலைன்னா எப்படி குடும்பத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும். சிம்பிளா சொன்னேன். அல்லேலூயா. ஒரு கணவன் மனைவி அது பின்னால வருகிறேன். அப்போ எல்லாரும் திரும்ப இருக்க சொல்லிருங்க, நீங்கள் பிழைத்து பெருகி சுதந்தரிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு சில ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு ஆண்டவர் வைத்திருக்க, சில நன்மைகளை வைத்திருக்கிறார், சில நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத, ஒருவேளை என்னால் முடியுமா, என்னால் இதையெல்லாம் சாதிக்க முடியுமா, சில தரிசனங்கள் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, சில வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு என்று ஆண்டவர் அநேக காரியங்களை வைத்து வைத்திருக்க, ஆனால் இதையெல்லாம் சுதந்தரிக்க முடியுமான்ட்டு அநேக நேரத்தில் நீங்க கேள்வி கேட்கிறீங்க. அப்ப சுதந்தரிக்கணும்னா அதுக்கு முந்தின கட்டம் என்னது சொல்லுங்க,
பெருகணும், பெருகினா சுதந்திரிச்சிடலாம். அப்படிதானே? ரொம்ப ஈஸி. 100 பேர் சேர்ந்து ஒரு 5000 கிலோ என்ன செய்யறது? அழகாக தூக்கலாம். ஆனா ஒரு மனிதனால முடியுமா? முடியும். அப்போ நாம பெருகணும். பெருகணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு முந்தின ஸ்டெப் சொல்லுங்க எல்லாரும். பிழைக்க வேண்டும். பிழைத்து பெருகி சுதந்திரிக்கணும். அப்போ பிழைக்கணும்னா வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, நம்ம யூதர்கள் கிடையாது, நாம் பாரம்பரியமான அந்த நியாய பிரமாணத்தை அனுசரிக்கிறவங்களும் கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து பிழைக்கும்படியாக எதை வைத்திருக்கிற பார்க்கலாமா? மத்தேயு 4:4 படிங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போ ஒரு மனிதன் பிழைக்கணும்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளினால் பிழைப்பான். அல்லேலூயா. பிழைச்சவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க? பெருகுவாங்க. பெருகிறவங்க என்ன செய்வாங்க? எளிதான ஒரு ஃபார்முலா, 1+1+1=1 ஒரு பெரிய ஒரு 1000 கோடி நீ வச்சுக்கிடுங்க. அதுக்கு நாம 1+1+ இருக்க மாட்டேன், 1+1 மட்டும் போட்டா போதுமா? நோ, 1 மட்டும் இருந்தா போதுமா? முடியவே முடியாது. மூன்றையும் சரியாக தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே கடைபிடிப்பீங்கன்னா சுதந்திரிக்கிற காரியத்திலே மாற்றம் இராது. உங்களுக்கு தந்த தரிசனத்திலே தோல்வி என்கிற ஒரு வார்த்தை வரவே வராது. உங்களுக்கு தந்திருக்கிற வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறி ஆகணும்னு சொன்னா நீங்கள் பிழைத்து பெருகி சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால பிழைப்பான். அதுக்கு முன்னால பிழைக்கிறதுக்கு என்ன ஒரு காரியம் வைக்கப்படும்? 4:3 படிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளினாலே மனுஷன் பிழைப்பான். சாத்தான் சொல்லுகிறான், என்ன சொல்லி கொடுக்கிறான்? உம்ம வாயிலிருந்து வார்த்தை புறப்படட்டுமே, அப்ப நீர் கல்லு, அப்பமாயிரம் நீர் சாப்பிட்டு பிழைங்க. வித்தியாசம் புரியுதா? தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளணும், பிழைத்து பெருகி சுதந்திரிக்கணும்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளினால. நாம பிழைக்கிறவர்களாக இருக்கும் போது பெருகுவோம், சுதந்திரிப்போம். அல்ல சொல்லுங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஏன் வாயிலிருந்து வார்த்தைகள் இனி என்ன செய்யப்பட வேண்டாம், புறப்படண்டா? பிதா ஆல்ரெடி என்ன செய்துட்டாரு? சொல்லியாச்சு. அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டாயிற்று. நான் ஒரு வார்த்தையை புறப்பட வைக்க வேண்டாம், எனக்கு கல்லுகள் அப்பங்கள் ஆகவும் வேண்டாம், நான் பிழைப்பதற்காக வார்த்தைகளை ஆண்டவர் எல்லாரடியே டிக்ளேர் பண்ணிட்டார். அல்லேலூயா. அப்போ எங்கிருந்து வார்த்தைகள் புறப்படணும், யாருடைய வார்த்தையிலிருந்து, வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டா ஒரு மனிதன் பிழைப்பான் என்று நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளணும். நாம் அநேக ஊழியக்காரர்களை சார்ந்து கொள்கிறோம், அநேக ஜனங்களை சார்ந்து கொள்கிறோம், அநேக குடும்பங்களை சார்ந்து கொள்கிறோம். நல்லது, ஊழியக்காரர்களோடு கூட இணைந்து ஓடுவது நல்லது. ஆனால் வார்த்தைகள் எங்கிருந்து வந்ததாக இருக்கணும்? கைகளை தள்ளல சொல்லிருங்க. தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து ஒரு மனிதன் பிழைப்பான், பெருகுவான், சுதந்திரிப்பான், சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. உபாகமம் 8:3 படிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்கு, நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அவர் சொல்றாரு, நீ அறியாத ஒரு காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில மன்னாவாக தந்தேன். காரணம், நீ பிழைக்கணும். அப்போ பிழைக்கணும்னாலே நல்லா தெரிஞ்சுக்கணும், பிழைப்பதற்கு முன்பதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருப்பது என்ன? மரணம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு மனிதன் பிழைக்கவில்லை எனில் அவனுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டு இருப்பது என்னது? சத்தமா சொல்லுங்க, மரணத்திற்குள் ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் பிழைக்கணும், அவன் பெருகணும், அப்பந்தான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. மரணத்துக்குள் இருக்கிற ஒரு மனிதனை இருந்துட்டு நான் சுதந்திரிக்கணும், நான் சுதந்திரிக்கணும், நான் சுதந்திரிக்கணும் எங்க நடக்கும்? பலருடைய வாழ்க்கை மாறாமலும், பல சபைகள் மாறாமலும், பல ஊழியக்காரங்களுடைய ஊழியங்கள் மாறாமலும் இருப்பதற்கு காரணம் தேவனுடைய கரத்தில் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் சில மனிதனுக்குள்ளே வராமல், மனிதர்களிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை வைத்துக் கொண்டு அநேக காரியங்களை செய்கிறதுனால
பிழைத்து பெருகி சுதந்திரிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் நான் பிழைக்க தொடங்கிட்டேன்னுவீங்களா, நிச்சயமாக அடுத்த ஸ்டெப்புகளை போயிரும், நிச்சயமாக அடுத்த ஸ்டெப்புகளை போயிரும். அல்லேலூயா. இதுல முக்கியமா அந்த மெசேஜ்ல மூன்று வார்த்தைகள், அடுத்த வார்த்தை புறப்படுகிறங்கிற ஒரு வார்த்தையை கூட நீங்கள் சுமந்து செல்ல ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. புறப்படுகிறதுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேங்களா, ரொம்ப எளிதா இருக்கும். தேவனுடைய வாய்ந்து புறப்படுகிற புறப்படுகிறன்னு சொல்றோம் இல்லையா, அது எப்படி ஐயான்னு நீங்க தெரிந்து கொள்ளணும். சோதரம் சோதரம் சோதரம், ஆதியாகமம் 24:50 படிங்க. 50. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பொலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நம்ம ஊர் கல்யாண காட்டுல எல்லா கல்யாண காடுகள்லயும் நார்மலாக பிரிண்ட் பண்றது என்னதுதான் சொல்லுங்க, எல்லாரும் உங்க கல்யாணங்களெல்லாம் அடிச்சிருப்பாங்க இல்லையா. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அப்போ இதுக்கு ஒரு உண்மையான ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா, லாபான் சொல்லுகிறான் இந்த காரியம் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்ததுன்ட்டு இந்த மனிதன் சொல்லுகிறான். இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்ட்டு தமிழில் இருக்குது, ஓகே, அதை நான் மாற்ற விரும்பல. ஆனாலும் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா, நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். இந்த காரியம் எந்த காரியம், எந்த காரியம், திருமண காரியம் எங்கிருந்து புறப்பட்டு வந்ததா சொல்லுங்க எல்லாரும், கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது என்று இந்த வசனத்தின் அர்த்தம். அல்லேலூயா. அப்போ மனுஷன் எதனால பிழைப்பான், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஓகே, இங்க இந்த திருமண உறவு என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா, இந்த காரியம் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. அப்போ இந்த ஈசாக்கும் இந்த ரபைக்காலம் பிழைப்பாங்களா பிழைக்க மாட்டாங்களா, கைகளை தலையிலே சொல்லுங்க, அவங்க பிழைப்பாங்க. காரணம் இது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. அதுல 24:67 படிங்க, கொஞ்சம் கூட புரியும். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அப்பொழுது, பொதுவா வேத புஸ்தகத்துல அப்பொழுது நீ படிக்க தொடங்கிட்டீங்கனாலே உங்க இருதயத்துல ஒரு கேள்வி வரணும், எப்பொழுது. அதப்புறம் நீங்க ரெஃபர் பண்ணாதான் வசனங்கள் நல்லா புரியும். படிங்க. இப்ப ஆறுதல், கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த காரியம் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் எவ்விதமாக முடிந்தது, அல்லேலூயா, என்னவாக முடிந்தது, ஆறுதலாக முடிந்தது. காரணம் எங்கிருந்து புறப்பட்டு வந்தது, இது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தா என்ன வந்துருமா, ஜீவன் வந்துடும். அல்லேலூயா. ஜீவன் வந்துருவாங்க கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில, ஜீவன் வந்துடும், அவங்க வாழ்க்கை வந்துடும். அப்போ ஜீவன் வந்துட்டுன்னா அங்க என்ன வந்துடும், அடுத்த கட்டம் பெருகிடுவாங்க. பெருகிற என்ன நடக்கும், சுதந்தரிச்சுக்கிடுவாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த காரியம் எங்கிருந்து வந்தது, கர்த்தரால் வந்தது. அதுக்கு இந்த காரியம் இந்த திருமணம் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டது. ஈசாக்கும் ரெபெக்காளும் திருமணம் யாரு தீர்மானிக்கிறா சொல்லுங்க, கர்த்தரே தீர்மானிச்சு அதை அனுப்பி விடுறாரு. அதனால ஈசாக்கு என்ன கிடைச்சுதான், ஆறுதல். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வராத காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னதாக மாறிவிடும், ஆறுதல் இல்லாத நிலைமைக்குள்ளே கொண்டு வந்த. அப்படிதானே, நல்லா புரிஞ்சுக்கணும், அப்படிதானே. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் பிழைத்து பிழைக்கணும்னா என்ன வேணும், கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டவைகள் நமக்குள்ள வரணும். அப்ப ஒரு திருமணம் யாரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த. அப்படினாலே ஈசாக்கும் ரெபெக்காளும் என்ன செய்தாங்க, ஆறுதல் அடைந்தாங்க. அல்லேலூயா. அப்ப ஆறுதல் அடையணும்னா என்ன செஞ்சாங்க, ஆதியாகமம் 24:28 படிங்க. அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். ரெபெக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதனிடத்துக்கு ஓடினான்.
கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஒரு பெண் ஓடுகிறாளா? அந்த ரெபேக்கா என்ன செய்றா? முதலாவது ஓடுகிறாள். 24-29 படிங்க. அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். ரெபெக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதனிடத்துக்கு ஓடினான். முதலாவது ரெபேக்கா ஓடுகிறா, அடுத்து லாபான் ஓடுகிறான். காரணம் என்னது? இது சொல்லுங்க எல்லாரும். கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தபடினாலே மனைவி ஓடுகிறா, மனைவியுடைய அந்த அண்ணன் ஓடுகிறான். மீண்டுமாக கடைசி எவிதமாக முடிந்து விடுகிறது. இது சமாதானம், சந்தோஷம், அவங்க குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா. அப்போ பிள்ளைக்கணும்னு சொன்னா தேவனுடைய வார்த்தைகள் தேவை. தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனிதனையும் பிழைக்கிப்பிக்கும். பிழைக்க அப்போ திருமணம் என்பது தேவனால் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டிய ஒரு காரியம். அல்லேலூயா. நீங்க உடனே கேட்பீங்க, பிரதர் என் வாழ்க்கையில மாற்றம் உண்டாயிற்று, எனக்கு தெரியல பிரதர், கர்த்தர் தான் உண்டாக்குறாரா வேற யாரோ உண்டாக்குறான்னு தெரியல. ஆனா நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரும் மீட்பரும் ஆண்டவருமாக நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறபடினாலே மீண்டும் அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய குடும்ப ஜீவியத்தை என்ன செய்ய வைக்கும்? பிழைப்பிக்கும். அல்லேலூயா. நம்முடைய குடும்ப வாழ்க்கை பிழைப்பூட்டும். அது அவர் அவர் இன்று ஜீவிக்கிறவராக இருக்க காரணம் அவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. யோவான் 8:42 படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். சொல்லுகிறார், ஏன் நம்முடைய வாழ்க்கை பிழைக்கும் தெரியுமா? தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு காரியம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிழைப்பிக்கும். ஓகே, இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் யாரிடத்திலிருந்து வந்தவன்? தேவனிடத்திலிருந்து வந்தவன். அப்போ தேவனிடத்திலிருந்து வந்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு மனிதனுடைய ஊழியத்திலே, ஒரு மனிதனுடைய சரீரத்திலே, ஒரு குடும்ப வாழ்க்கையிலே, இல்லைன்னு குடும்ப உறவுகளிலே இந்த இயேசு கிறிஸ்து வந்துருவார்னா என்ன சம்பவிக்கும்? என்ன சம்பவிக்கும்? அங்கே பிழைக்கும். இயேசு கிறிஸ்து யாருடைய குடும்பத்தில் எல்லாம் பிரவேசித்தாரோ, இயேசு கிறிஸ்து எந்த தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில பிரவேசித்தாரோ, அந்த வாழ்க்கை என்ன செய்யும்? பிழைக்கும். அல்லேலூயா. அப்ப பிழைச்சிட்டா என்ன நடந்துரும்? பெருகுவாங்க. பெருகிட்டா என்ன செய்திடலாம்? சுதந்திரித்து கொள்ள. என்ன திரும்ப அவருக்கு கைவிட்டு சொல்லுங்க, நீங்கள் பிழைத்து பெருகி சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. பிழைத்து பெருகி சுதந்திரிக்கணும்னா என்ன வேணும்? கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை வேணும். அப்போ ரெபேக்காளுடைய வாழ்க்கையிலும் ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் என்ன வந்தது? இந்த காரியம் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. அப்போ பிழைக்காத ஒருவன் எதுக்குள்ள இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? மரணத்துக்குள்ள இருக்கிறான். மரணத்துக்குள்ள இருக்கிற ஒருவன் பிழைக்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரணும். 1 யோவான் 5:12 படிங்க. 1 யோவான் 5:12. போதும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அல்லேலூயா. கொஞ்சம் எல்லாம் ஒரு சாகமா இருந்துல முடிச்சிடலாம் வச்சுக்கிறான். அல்லேலூயா. குமாரனை உடையவன் ஜீவன உடையவன். அப்போ இயேசு கிறிஸ்து எங்க இருந்து வந்தேன்னு சொல்றாரு? பிதாவினிடத்திலிருந்து வந்தேன்னு சொல்றாரு. அப்ப அவர் வந்து ஒரு மனிதனுக்குள்ளே, ஒரு குடும்பத்துக்குள்ளே, ஒரு சபைக்குள்ளே, ஒரு இதுக்குள்ளே வாசம் பண்ணிட்டார்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில என்ன வந்துடும்? ஜீவன் வந்துடும். அல்லேலூயா. ஜீவன் வந்தவங்க என்ன செய்வாங்க? அடுத்த கட்டம் பெருகுவாங்க. பெருகிறவங்க என்ன செய்வாங்க? சுதந்தரிப்பாங்க. அல்லேலூயா. அப்ப ஜீவன் உண்டாயிட்டாலே பாருங்க, ஒரு ஒரு தாயுடைய வயித்துல ஜீவன் வந்துட்டா என்ன தெரியுமா? ஒரு அசைவு இருக்கு. அப்படிதானே? நிறைய தாய்மார்லாம் இருக்கிறீங்க, ஒரு அசைவு இருக்குமா இருக்காதா சொல்லுங்க? அசைவு. பிள்ளை இங்க எழுதுன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் எழுதுன்னு சொல்லுவாங்க, பல காரியங்கள் சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்க எல்லாம் பிறந்தவங்க தானே, உங்க அம்மா அம்மாட்ட போய் கேட்டு பாருங்க. அல்லேலூயா. அப்போ ஜீவன் உண்டாயிட்டுனா ஒரு அசைவு உண்டாகும். அசைவு உண்டாகிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு கையை பிடிச்சுக்குவாங்க, இன்னொரு ஆள் இன்னொரு கையை பிடிச்சுக்குவாங்க. இவங்க என்ன செய்துட்டே இருப்பாங்க?
பெருகிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. பெருக 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 சுதந்திரிக்கிற அளவு பெருகி கொண்டே இருக்கும். ஒருவர் 100 கிலோவை தூக்குறதுக்கு அவங்களுக்கு தரிசனம் என்ன இருக்கும் தெரியுமா? 10,000 கிலோ தூக்குற தரிசனம் இருக்கும் ஒரு மனிதனுக்கு. ஒரு சபைக்கு இல்லைன்னா 10,000 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற தரிசனத்தை வச்சிருப்பாங்க. அப்போ இவங்க நினைச்சுவாங்க தெரியுமா, தனி மனிதனா இருந்துகிட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆண்டவரே நான் சுதந்திரிக்கணும், ஆண்டவரே சுதந்திரிக்கணும். லா என்ன சொல்லுது? சட்டம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சுதந்திரிக்கணும். என்ன செய்யணும்? அடுத்த வார்த்தை பெருகணும். அழிந்து போற ஆத்துமாக்களை குறித்து பெரிய பாரம், பெரிய கண்ணீர், ஐயோ இந்த ஜனங்கள் குடிக்கிறாங்களே, வேசித்தனம் பண்றாங்களே, விபச்சாரம் பண்றாங்களே, அழுதுகிட்டு காரியம் இல்ல. கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்குள்ள ஒரு வார்த்தை வந்திருக்கணும். அல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனாக மாறி இருக்கணும். அந்த ஜீவனுக்கு அடிப்படையில் தான் நீங்க பெருகணும், அதன் அடிப்படையில் நீங்க சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய சட்டம் என்பது. இதுல நீங்க மாற்றம் யாரையும் செய்ய விரும்பாதீங்க. அல்லேலூயா. அப்போ யோவான் 8:42 படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். 8:51 படிச்சிருங்க. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நீங்கள் பிழைத்து பெருகி சுதந்திரிக்கணும். கொஞ்சம் கூட ஆவியானவரோடு கூட அபிஷேகம் பெற்றவங்க, உங்களுக்கு ஆவியானுடைய தொடுதல் உள்ளவங்க எல்லாம் இந்த வார்த்தையை உங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆண்டவர், இந்த வார்த்தை எனக்குள்ளே வந்துவிடட்டும் ஆண்டவரேன்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். இந்த வார்த்தைகளை நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னா, என்னுடைய பலத்தினாலோ, என்னுடைய உபவாசத்தினாலோ, என்னுடைய எந்த வித தகுதியின் அடிப்படையில் நான் கொண்டு வரல, உங்களுக்காகவே ஆண்டவர் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம். அல்லேலூயா. இந்த சாயங்கால மத்தியான வேளையில் நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும், உங்க ஊழியம் மாறும், உங்க ஜீவம் மாறும், உங்க குடும்ப சூழ்நிலையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிவிடும். அல்லேலூயா. முதலாவது நாம பிழைக்கணும். பிழைக்கணும்னு என்ன செய்யணும்? யார் எப்படி பிழைக்க முடியும்? கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால நாம பிழைப்போம். அல்லேலூயா. அப்போ ஒரு திருமண வாழ்க்கை அதற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அதுக்கு உண்மையான அர்த்தம், இந்த காரியம் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. புறப்பட்டு வந்ததுனால என்ன நடந்ததுன்னு சொன்னா, அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இன்றைக்கு சொல்லுகிறோம், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்றோம். அப்படிதானே? அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் சொல்லுங்க. காரணம், தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. ஓகே, அன்றைக்கு புறப்பட்டு வந்தது, இன்றைக்கு புறப்பட்டு வருமா வராதா? வரும். அல்லேலூயா. ஓகே, நம்முடைய வாழ்க்கையில சில தவறு செய்துட்டோம், சில தப்ப செய்துட்டோம். ஓகே, அதுக்காக இனி நாங்க இனி என்ன செய்யறது பிரதர், என்ன செய்யறது பாஸ்டர்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நான் ஒருத்தனுக்குள்ள வந்து வாசம் பண்ணும் போது அவன் ஜீவன் அடைவான். உங்க குடும்ப வாழ்க்கை ஜீவன் அடையணும்னா நீங்க இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தா போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. டோட்டலி என்டையர்லி குடும்ப வாழ்க்கை மாறிடும். காரணம், அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது என்ன செய்யும்? ஜீவனாக மாறும், பிழைக்கும், உங்க புத்தி பிழைக்கும். உங்களுக்கு நிறைய நேரத்தில் குடும்பத்தை நடத்த தெரியாம இருக்கலாம், குடும்பத்தை நடத்துவதற்கு உங்களுக்கு அறிவில்லாம இருக்கலாம், ஒரு சபையை போஷிப்பதற்கு உங்களுக்கு அறிவில்லாம இருக்கலாம். ஆனா அவர் நமக்குள்ள வந்துட்டார்னா, நம்ம அறிவுக்குள்ள வந்துட்டார்னா ஜீவன் உண்டாயிரும் நம்முடைய அறிவுக்குள்ளே. அறிவுக்குள்ள வரும், என் கண்ணுக்குள்ள வரும், என் இருதயத்துக்குள்ள வந்துட்டா நான் என்ன செய்திருவேன்? பெருகுவேன். காரணம், என் புருஷன் என்னோடு கூட எப்படி நடக்கணும், என் மனைவி புருஷனோடு கூட எப்படி நடக்கணும்ன்றது தேவனுடைய கற்பனைகளுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய ஜீவன் எனக்குள்ளே வந்துட்டுனா நான் பெருக தொடங்குவேன், என் புருஷனு கூட நல்லா பழக தொடங்குவேன், என் மனைவி கூட நல்லா பழக தொடங்குவேன், மாமனார் கூட, மாமியார் கூட, சபையில் உள்ளவங்க கூட, பாஸ்டர் கூட எப்படி நடக்கணும்ட்டு நான் பிழைக்க 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 நான் பெருக பெருக தொடங்கிட்டிருவேன். நீங்க கேப்பீங்க, நிறைய ஊழியக்காரங்க, நிறைய இதுங்க, எப்படி பிரதர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களே,
பிழைக்கவில்லை என்றார். உடலரது பிழைத்தவங்க என்ன செய்வாங்க? பெருகுவாங்க. பெருகுவாங்க. பெருகினவங்க என்ன செய்வாங்க? சுதந்திரித்துக் கொள்ளுவாங்க. அல்ல சொல்லுங்க. அப்ப உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷத்துல ஊழிய பாதையிலா இருக்கலாம், ஊழியக்காரங்களா இருப்பீங்க. நாம ஒரு சின்ன தரிசனம் இருக்கும், பெரிய தரிசனம் இருக்கும், ஒத்தைக்கு சாதிக்கணும், இல்லைன்னா எங்க ஸ்தாபனமா சாதிக்கணும், இல்லைன்னா நாங்க இருக்கிற சூழ்நிலை சாதிக்கணும், நாங்க தனிப்பட்ட முறையில சாதிக்கணும்ட்டு பலர் இருந்து கொண்டிருக்கிறீங்க. காரணம் நீ அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க மரணத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. மரணத்துக்குள் இருக்கிறவங்க பெருக முடியாது, பெருகாதவங்க சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ பிழைக்கிறவங்க பெருகுவாங்க, பெருகிறவங்க சுதந்திரித்து எல்லாம் ஒப்பு கொடுத்து அப்படி சேபிங்க. ஒரு நிமிஷம் கையெழுத்து சேபி. நான் பிழைக்கணும் ஏசப்பா, உங்களுடைய ரத்தத்தை சிந்தி என்ன மீட்டிங் இல்லையா, நான் பிழைக்கட்டும், என் அறிவு பிழைக்கட்டும், என் பேச்சு பிழைக்கட்டும், நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைக்கிறதாக இருக்கட்டும், நான் பிழைப்பூட்டுகிறவனாக மாறணும். நீர் பிழைப்பூட்டுகிறவர் அல்லவா? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் என்பது உங்களுடைய நாமத்தின் மகிமை அல்லவா? அப்ப நான் பிழைச்சா நான் பிழைப்பூட்டுகிறவன மாறி இருப்பேனே, நான் பெருகலையே, நான் சுதந்திரிக்கலையே. காரணம் என்னப்பா? எனக்குள்ள இருக்கிற மரணம் மாறி போகட்டும். எனக்குள்ள இருக்கிற மரணத்தின் அனுபவத்திலே நான் ஒரு ஊழியம் செய்ய வேண்டும். மரண அனுபவத்திலே குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும். மரண அனுபவத்திலே அப்பா அம்மாவோடு கூட பழக வேண்டாம். Jesus. Oh glory. Oh glory. Hallelujah. யாராகிலும் கடினப்படுத்தாங்க உங்க வாழ்க்கை பிழைக்கும். நீங்க பிழைப்பீங்க. இந்த மத்தியான நீங்க பிழைப்பீங்க. இலவசம். It's free. ஒரு ஊழியக்காரன் தருகிறதல்ல, ஊழியக்காரனிடத்தில் உண்டாகிறதும் கிடையாது. இது பரலோகத்தில் ஆண்டவர் திட்டமிடுகிறார். பரலோகத்தில் ஆண்டவர் ஒருவரை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். பரலோகத்தில் ஆண்டவர் ஒருவரை உண்மையாக மேன்மையாக மகத்துவம் உள்ளவனாக மாற்ற விரும்புகிறார். அவர் உங்களை பிழைப்பூட்ட விரும்புகிறார். உடலரது நல்ல பேச தெரியாதா? உங்க வார்த்தையில மரணம் இருக்குன்னு அர்த்தம். நல்ல பார்க்க தெரியலையா? உங்க வார்த்தையில உங்க கண்களில மரணம் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆண்டு கேட்ட ஆண்டு ஒரு என்னுடைய வார்த்தைகள் பிழை இருக்கட்டும். மரணத்தின் வல்லமை என்னை விட்டு முற்றிலுமாக மாறட்டும். என் குடும்பத்திலிருந்து மாறட்டும், என் புருஷன்லேருந்து மாறட்டும், என் மனைவியிலிருந்து மாறட்டும், என் மாமியாரிலிருந்து மாறட்டும், என் நாத்தனாரிலிருந்து மாறட்டும். நீங்க ஜெபிக்க உங்களுக்குள்ள அந்த ஜீவன் வறுமையான நீங்க பெருகுவீங்க. மாறாத பிரமாணம் உங்களுக்குள்ளே வருகிற ஜீவனோடு கூட அநேகர்கள் உங்களோடு கூட ஐக்கிய வைத்துக் கொள்வாங்க. அல்ல சொல்லுங்க. பிழைத்தவங்க பெருகுவாங்க. இது ஆண்டவருடைய வார்த்தை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாழ்வு தரும் இயேசு வாதைகள் நீக்கிடுவா, ஜீவன் தரும் இயேசு மரணத்தை மாற்றிடுவா, வாழ்வு தரும் இயேசு எல்லார் கரங்களை தட்டி வாதைகள் நீக்கிடுவா, ஜீவன் தரும் இயேசு மரணத்தை மாற்றிடுவா, உலகம் தர முடியா சமூகமாக சந்தோஷம். அவர் வார்த்தையால் வரும் சந்தோஷம், அவர் வல்லமையினால் வரும் சந்தோஷம், அவர் வார்த்தையால் வரும் சந்தோஷம், அவர் வல்லமையினால் வரும் சந்தோஷம்.
ஹல்லேலூயா. நீங்கள் பிழைத்து பெருகி சுதந்திரிக்கணும். நம்ம குடும்பங்கள் இந்த வார்த்தை நிறைவேறணும். நீங்க அடுத்த மாசம் வரும்போது நீங்க சாட்சி சொல்லணும், உங்க சபையில, உங்க வீடுகளில், உங்க குடும்பங்களிலே, நாங்க பிழைச்சோம் ஐயா, நாங்க பெருகிறோம் ஐயா, நாங்க சுதந்திரித்திருக்கோம். நீங்க சாட்சி சொல்றவர்களாக ஹல்லேலூயா. அப்போ தேவனிடத்திலிருந்து புறப்படுகிறவர்கள் எல்லாம் ஒரு மனிதனை பிழைக்க வைக்கும். முதலாவது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. என்ன ஒண்ணு பாப்போம், என்ன புறப்படுதுண்டு? யோவான் 15:26, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும் போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். முதலாவது பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை தன்னை குறித்து சாட்சி சொல்றாரு, நான் பிதாவினிடத்திலிருந்து வருந்தவன். அப்ப என்ன ஒருவன் உட்கொண்டால், இந்த ராப்போஜன் எடுக்கிறது குறித்து சொல்றாரு, என்ன புசிக்கிறவன் ஜீவன் உண்டாகும் சொல்றாரு. அப்ப ஜீவன் வரும், ஜீவன் வந்தா பெருகுவான், பெருகிறவன் சுதந்திரித்துக் கொள்ளும். ஓகே, அடுத்ததாக பிதாவினிடத்துக்கு புறப்பட்டு வந்தவர் யாரா? பரிசுத்த, சொல்லுங்க எல்லாரும், பரிசுத்த. அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டான், அவன் என்ன செய்திருவான்? ஒரு மனிதன் பிழைப்பான். பிழைக்கணும்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னா ஒருவன் பிழைக்க வைத்துருவான். காரணம் மரணத்தின் அனுபவம். ஊழியம் செய்ய முடியாத கட்டப்பட்ட நிலைமையில இருப்போம். யாருக்கும் சுவிசேஷம் சொல்ல முடியாதபடி நம்முடைய வாய்கள் கட்டப்பட்டு இருக்கும். யார், நம்ம சொந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு நாம ரட்சிக்கப்பட்டோனே தெரியாது. அல்லேலூயா. ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரியாது, மாமியாருக்கு தெரியும். எப்படி டெய்லி சண்டை போட்டா அந்த மாமியாருக்கு எப்படி தெரியும் இவா ரட்சிக்கப்பட்டிருக்காண்டா? இல்லையா, சொந்த வீட்டுல சண்டை போட்டு இருந்தா அவங்களுக்கு எங்க தெரியுமா ரட்சிக்கப்பட்டிருக்காண்டா? அப்படிதானே? அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தா அந்த லா என்ன சொல்லுது? நீங்கள் பிழைத்து, நாம பிழைப்போம். நமக்கு அந்த சுவிசேஷ ஊழியத்திலே ஊழியத்தை செய்யணும்னு சொன்னா, அநேகருக்கு சாட்சியாக மாறணும்னு சொன்னா, சிலருக்கு அதிசயங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் தேசத்திலே செய்யணும்னா, இந்த தேசம் ஆண்டவருக்கு என்று சுதந்திரிக்கப்படணும்னா, தேசத்தை ஆண்டவருக்கு சொந்தமாக்கணும்னு சொன்னா, நாம யாராலும் பிழைப்பூட்டப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். சொல்லுங்க. முதல் பரிசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டாரு, மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்துட்டாரு. அடுத்து ஆவிக்குரிய மரணத்துக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டவன ஊழியம் செய்ய முடியாது, அப்படிதானே? கைலத்தி ஊழியக்காரங்களா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவன ஊழியம் செய்திட முடியாது, காரணம் அவர்கள் ஆவிக்குரிய மரணத்துக்குள்ளதான் இருப்பாங்க. இந்த மரணத்திலிருந்து விடுதலை பெறணும்னா மேல இருந்து யார் வரணும்? சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரணும். வந்து எனக்குள்ள வந்திருப்பார்னா ஆவிக்குரிய மரணத்தை அழித்து போட்டு என்னை பிழைப்பிக்கிறவராக மாற்றி விடுவார் இந்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப நான் பிழைப்பேன், ஆவிக்குரிய ரீலத்தில் நான் பிழைப்பேன். ஆவிக்குரிய காரியங்களை எனக்கு தெரியும். ஆவிக்குரிய காரியங்களை நான் பார்க்கிறவனாக இருப்பேன். ஆவிக்குரிய காரியங்களை நான் கேட்கிறவனாக இருப்பேன். ஆவிக்குரிய காரியங்களை நான் பேசுகிறவனாக மாறுவேன். காரணம் எனக்குள்ள என்ன இல்லை? மரணம் இல்லை. மரணத்திலிருந்து ஆவியானவர் என்ன விடுதலை செஞ்சிட்டார், பிழைப்பூட்டி விட்டார். ஓகே, நான் பிழைக்கணும், பிழைத்தாச்சு, இனி பெருகணும். பெருகிறதுக்கு என்ன செய்யணும்? எதன் அடிப்படையில் பெருகணும் தெரியுமா? அவருடைய வார்த்தைக்குள் பெருகணும். அல்லேலூயா. சாத்தா வந்து என்ன சொன்னா, கல்ல பார்த்து பேசும், கல்லு என்ன செய்யும்? அப்பமாக மாறும். அதன் அடிப்படையில் பெருகப்படாது. நம்ம அவருடைய வார்த்தை நமக்குள்ளே வந்து ஜீவனை நமக்குள்ளே வைத்தபடினாலே நாம் அசைய தொடங்குறோம். கை அசைது, கால் அசைது, பேச்சு வருது, இப்படியெல்லாம் நடக்கிறபடினாலே அவருடைய வார்த்தைக்குள்ளே பெருகணும். அல்லேலூயா. கொஞ்சம் ஊழியக்காரங்களோட என்ன செய்யணும் சொல்லுங்க. ஊழியக்காரங்க சொல்லுங்க எல்லாரும், எல்லா ஊழியக்காரங்களோட சேர்ந்து நடக்கணும், அப்படிதானே? அப்போ தானே பெறுகிறதுனே அர்த்தம். ஈசாக்கு ரெபெக்காவோடு கூட இணைந்தால் அவங்க நினைச்சாங்க பிள்ளை பேத்தாங்க, அப்படிதானே? பெருகினாங்க. அதுபோல ஆவிக்குரிய பெருக்கம் வரணும்னு சொன்னா நமக்குள்ள இணக்கம், நமக்குள்ள ஐக்கியம், நமக்குள்ள ஒருமைப்பாடு. ஒருவர் ஒரு வார்த்தையை பேச, ஒருவர் தீர்க்க தரிசனம் பேசலாம், ஒருவர் ஆவிக்குரிய வரங்களை உடையவர்களாக இருக்கலாம், ஒருவர் அந்நிய பாஷைகளை பேசலாம், ஒருவர் இப்படி பலரும் என்ன செய்வாங்க? பிழைப்பூட்டப்பட்டவங்க பெருகிக்கிட்டே இருப்பாங்க. ஐக்கார தானே தெரியுமா? இணைந்து கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
இணைய 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 என்ன நடக்கும்? சுதந்தரிக்கிறது, ஏரியா பெருசாகும். அப்படிதானே ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு தரிசனத்தை போட்டிருப்பார், ஒரு விஷனை போட்டிருப்பார். நீங்க அதை வச்சுக்கிட்டு அதை சுதந்திரிக்கணும்னு சொன்னா ஓகே, பிழைச்சாச்சு. இனி என்ன செய்யணும் சொல்லுங்க, எல்லாரும் முடிச்சிடலாம். இனி என்ன செய்யணும்? பெருகணும். ஆவியானவர் உண்மையிலே நமக்குள்ள வந்திருப்பாருன்னா நாம் என்ன செய்வோம்? பெருகுவோம். பெருகினா என்ன செய்திருவோம்? சுதந்திரித்து கொள்வோம். அல்லேலூயா. இது குடும்ப வாழ்க்கை. இந்த குடும்ப வாழ்க்கை குறித்து நான் ஏன் சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னா, கர்த்தரிடத்திலிருந்து இது புறப்பட்டு வந்ததுன்ட்டு அந்த அந்த வசனத்தில் இருக்கிற இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்ட்டு நம்ம கல்யாண கார்டில் அடிக்கிற வேத புஸ்தகத்தில் இருக்குது. ரியல் அர்த்தம், இந்த காரியம் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. திருமணம் கர்த்தரிடத்திலிருந்தான் புறப்பட்டு வரணும். இந்த திருமண வாழ்க்கையின் அடிஸ்தானம் தான் சபை என்பது. அப்படிதானே அல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையும் பற்றியும் சொல்லுகிறேன். எதுக்கு? ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவும், சபைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள உறவுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒப்புமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ குடும்ப வாழ்க்கையும் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வரணும். ஒரு சபையின் காரியங்களும் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து நாம செய்தாதான் நாம பிழைப்போம், பெருகுவோம், சுதந்திரித்து கொள்வோம். அல்லேலூயா. அப்ப ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு ஒப்புமதனை சபை. அப்ப சபைங்கிறது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட அறிவுக்குள், தனிப்பட்ட திறமைக்குள் ஒரு சபை. என்ன செய்யக்கூடாது? பணம் கொடுக்கவனை பார்த்து கட்டியான், கருப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் பணம் கொடுக்க இடத்துல இருந்து கட்டிடுறான். சிலர் படிப்பை பார்த்து கட்டுறாங்க, சிலர் இப்படி பல காரியங்களை வச்சு கட்டுறாங்க இல்லையா. இது யாரு எதிலிருந்து வந்தது? கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. இது போலதான் சபையும் இருக்கக்கூடாதுன்ட்டு ஆண்டவர் விரும்புகிறார். அல்ல சொல்லுங்க, அதற்கு தரிசனம் உண்டாகணும். அதை செய்யும்படியாக பிழைக்கணும். அது பிழைக்கணும்னு சொல்லி பிழைத்தவங்க பெருகணும். பெருகிறவங்க தான் தேசத்தை என்ன செய்ய முடியும் சொல்லுங்க, இல்ல கைகளை வைத்து சுதந்தரிக்க முடியும். அல்லேலூயா. பெருகிறது எப்படி பெருகணும்னு பார்ப்போம். சகரியா 10:8 படிங்க. நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன், அவர்களை மீட்டுக் கொண்டேன், அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். எப்படி எப்படி பெறுவாங்களா? முன் இருந்தது போல. அப்ப முன்னால ஒரு பெருக்கம் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதான் ஆண்டவர் பின்னாளில சொல்றாரு, இவங்க நான் அவங்களை பயில் போட்டுனா சும்மா விசில் அடிப்பாங்க இல்லையா, அப்படின்னு சும்மா கண்சாட பண்ணுவோம் இல்லையா, அப்படி ஆண்டவர் அப்படி சும்மா லவ் பண்றாரு ஜனங்களை, அப்படி கண்சாட காட்டி அவர்களை அழைத்து நான் அவர்களை எப்படி பெருக்க பண்ணு சொல்றாரு? முன் இருந்தது போல. அப்ப முன் இருந்த ஒரு காரியம் தேவனுடைய இருதயத்துல இருக்குது. ஆண்டவுடைய இருதயத்திலே முன் ஒரு காலம் தேவ ஜனங்கள் பெருகி இருந்தாங்க. அந்த பெருக்கத்தை போல இன்றைக்கு ஒரு மனிதன் ஜீவன் அடைந்து பெருக ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்களும் நான் எப்படி பெருகணும்? முன்னிருந்தது போல. எல்லாம் சொல்லுங்க, முன்னிருந்தது போல. எங்க சபை எப்படி பெருகணும்? எல்லாம் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. உங்க சபை எப்படி பெருகணும்? சத்தமா முன்னிருந்தது போல. உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி? கணவன் மனைவி உறவு எப்படி பெருகணும்? முன்னு யாரு மாதிரி ஈசாக்கும் ரெபேக்கல முன்னிருந்தது போல பெருகணும். கணவன் மனைவி உறவு, மாமனார் மாமியார் உறவு எப்படி பெருகணும்? கைகளுத்தி சொல்லுங்க சகோதரி மாதிரி சைடில், முன்னிருந்தது போல பெருகணுமா? ஆண்டவர் உங்கள்கிட்ட விரும்புகிறாரு. உங்க சபை, உங்க ஊழியம், உங்க குடும்ப வாழ்க்கை, உங்க ஃபைனான்ஸ் முன்னிருந்தது போல பெருகணும். வறுமையில இருக்கீங்களா? பிழைத்தவன் பெருகுவான், பெருகிறவன் சுதந்தரித்துக் கொள்ளுவான். கர்த்தருடைய வார்த்தை இது. ஃபைனான்ஸாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும், உங்களுடைய ஓட்டம் சாட்டம் எதுவாக இருக்கட்டும், எல்லாம் அவருடைய வார்த்தையின்படியே ஆகும். அல்லேலூயா. முன்னிருந்தது போல பெருகணும். உங்க ஹெல்த் எல்லாம் எழும்பி நிலவு, உங்க ஹெல்த்துக்காக ஜெபிக்கலாம். உங்களுக்கு முன்னிருந்த ஹெல்த், ஆண்டவர் யோசுவா சொல்றாரு, நான் முன்னால இருந்த பல என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்றாரு. அப்படிதானே? அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எழுமி நிலங்க சகோதரி மாதிரி, முடிஞ்ச எழுமையெல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாம் ஊழியக்காரங்களை ஜெபிச்சுட்டு, தேங்க்யூ லார்ட். முன் இருந்த ஒரு நிலவை, பிழைத்தவர்கள் பெருகுவார்கள், பிழைத்தவர்கள் பெருகுவார்கள். எஸ் பெருகிறது எப்படி? பெருகிறது எப்படி? முன்னிருந்தது போல. யோசுவா கிட்ட முன்னிருந்த போல பல இருந்தது. அல்லேலூயா. ஆமென். கண்ணு மங்கல்ன்ட்டு ஒரு ஊழியக்காரன் தன்னை குறித்து சாட்சி சொல்லுகிற, எனக்கு பலன் குன்றி போகவில்லை என்று சொல்லுங்க. அந்த முன்னிருந்த பலம் எல்லாம் எங்க சகோதரிமா இருக்கும், எங்க சகோதரமா இருக்கும், இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில உண்டாகணும். ஆண்டவரே, பிழைத்தவர்கள் பெருகுவார்கள் என்று சொன்னீரே. எங்க ஃபைனான்ஸ் பெருகட்டும், தரித்திரம் மாறட்டும். தரித்திரம் என்பது மாறணும். தரித்திரம்ன்றது என்ன தெரியுமா?
அது ஒரு மரணம், அதை ஒத்துக்க கூடாது. மரணத்தை சுமக்கிறவர்களாக மாறக்கூடாது. எல்லாம் ஆண்டவர் தந்தார். நோ, ஆண்டவர் யாருக்கும் தரித்திரத்தை கொடுப்பதற்கு அவர் இந்த பூமிக்கு வரவே இல்லை. அல்லேலூயா. முன்னிருந்த பெருக்கம், எந்த பெருக்கம்? முன்னெல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, முன்னிருந்த பெருக்கத்தை தாரும் ஆண்டவர். என் பைனான்ஸ்ல தாருங்க, சபையின் வாழ்க்கையில தாருங்க, என் குடும்ப வாழ்க்கையில தாங்க, என் அப்பா அம்மா உறவுல தாங்க, கணவன் மனைவி உறவுல தாங்க, எல்லா காரியத்திலும் முன்னிருந்த ஒரு பெருக்கம் என் வாழ்க்கையில உண்டாகட்டும் ஆண்டவர். எஸ் எல்லாம் ஆண்டவர் ஆராதிங்க. தேங்க்யூ. ஆண்டவர் தர போறார், ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். எஸ் பெருக்கம் உண்டாகட்டும், பெருக்கம் உண்டாகட்டும். முன்னிருந்த ஒரு பெருக்கம் எங்க சபைகளிலே, எங்க ஊழியக்காரங்க வாழ்க்கையிலே. சோர்ந்து போன நிலைமையில பலர் இருக்கலாம் ஆண்டவர், சோர்ந்து போன நிலைமையில இருக்கலாம் ஆண்டவர், சோர்ந்து போன நிலைமையில பலர் இருக்கலாம் ஆண்டவர். முன்னிருந்த நிலைமையை அவர்கள் தரிசனத்திலே கொண்டு வருவதாக, அவருடைய கண்களுக்கு முன்பதாக ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் வாழ்க்கை கொண்டு வரப்படட்டும், அவங்க பைனான்ஸ் வாழ்க்கை கொண்டு வரப்படட்டும், அவங்க சரீர சுகம் கொண்டு வரப்படட்டும், அவருடைய விசுவாச வாழ்க்கை கொண்டு வரப்படட்டும். எஸ் 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 சம்பவிக்கட்டும். பெற்றுக்கொண்டிருந்த ஆசீர்வாதம் நன்மைகள் எங்க சபைகளிலே, எங்க குடும்பங்களிலே, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்க சரீரங்களிலே உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் உண்டாவதாக, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்குள்ளே உண்டாவதாக. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். சிலருடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பீராக, சிலருடைய ஃபைனான்ஸை உயிர்ப்பிப்பீராக, சிலருடைய அபிஷேகம் உயிர்ப்பிக்கப்படும். ஜீசஸ், ஹல்லேலூயா. முன்னிருந்த பெருக்கம், முன்னிருந்த பெருக்கம். உங்களிடத்துல என்ன வரும்னு சொல்ற ஆண்டவர் சத்தமா, முன்னிருந்த பெருக்கம். உங்க குடும்ப வாழ்க்கை சில நேரத்தில் மரணத்துக்குள்ள போயிட்டு இருக்கலாம். நீங்க பிழைத்து பெருகி சுதந்திரிப்பீங்க, ஆனா பெருகிறது எப்படி சொல்லுங்க? வர்க்கா இருக்க கூட முன்னிருந்த பெரு வாய் திறந்து சத்தம் சகோதரி மாதிரி சொல்லுங்க. சத்தமா வைக்கப்படாதீங்க. இந்த உங்க வாயின் வார்த்தை உங்களுக்கு ஜீவனை கொண்டு வரும், உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், உங்க குடும்பத்தில் உள்ள நன்மைகள் எல்லாம் கொண்டு வர போதுமானதாக இருக்கு. முன்னிருந்த பெருக. ஏதோ குடும்ப வாழ்க்கைய தப்பி தடவி செய்துட்டு இருக்கீங்களா? நிறுத்திடுங்க. நீங்க பிழைத்து பெருகி சுதந்திரிக்க போறீங்க. அல்லேலூயா. எல்லாம் உட்காருவேன். தேங்க்யூ லார்ட். எசேக்கியேல் 36:11 படிங்க. அடுத்த ஒரு பெருக்கத்தை பார்ப்போம். இது ஆக்சுவலி மூணு நாளா பேசணும். பிழைக்கிறது ஒரு நாள் பேசணும், பெருகிறது ஒரு நாள் பேசணும், சுதந்திரிக்கிறது ஒரு நாள் பேசணும். நான் மூணு ஒரே நாள பேசுறேன். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாரு. எசேக்கியேல் 36:11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். ஒன்னொன்னா சொல்லுங்க. மனுஷரை பெருகப்படுவார், உங்க சபைகளிலே மனுஷரை பெருக பண்ணுவார். அடுத்து மிருக ஜீவன்களை பெருக பண்ணுவார். அடுத்து இப்படி நிறைய 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 நற்சீர், முந்தின சீரை காட்டில் நற்சீர். பூர்வாயு சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. என்ன சொல்லுங்க சொல்லுங்க. பூர்வ நாள்களில் இருந்த ஆசீர்வாதம் சத்தமா சொல்லுங்க. வெக்கப்படணுமா? ஆளுகளுக்கு பயங்கர வெக்கம். வெள்ளக்கார மாதிரி எல்லாம் வெக்கப்படவே மாட்டாங்க, அங்கிருந்து நல்லா ஆராதிப்பாங்க. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. பூர்வ நாட்களின் பெருக்கம், பூர்வ நாட்களின் ஆசீர்வாதம். இது என்ன தெரியுமா? மனுஷர்ல உண்டாகும், சம்பவிக்கும், மிருக ஜீவன்களில் உண்டாகும், உங்களுக்கு இருக்கிற தானியங்களில் இந்த பூர்வ நாட்களின் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பெருகணும்னா பழைக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம செஞ்சிட்டா, செகண்ட் பார்ட் காட்ஸ் ப்ராப்ளம், அவர் செய்திருவாரு. பூர்வ நாட்களின் பிறகு. அல்லேலூயா. எபிரேயர் 6:14 படிச்சிருங்க. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன அழகான வார்த்தை வச்சிருக்கிற தெரியுமா? பெருக வைக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய சபைகளில் பேசப்படுகிறது பெருக்கத்தையும் சுதந்திரத்தையும் பேசுவாங்க, ஆனா பிழைக்கிறத குறிச்சு பேச மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பிழைக்காதவன் பெருக முடியாது, பெருகாதவன் சுதந்திரிக்க முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு நமக்குள்ள தொடர்பு எதுல தொடங்கணும் சொல்லுங்க? பிழைக்கிறதில், அவருடைய இரத்தத்தை விசுவாசிக்கிறதில், அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்கிறதில், பாவ மன்னிப்பு, அந்த பரிசு, இதுல நம்ம பிழைக்க தொடங்கிட்டோம்னா பெருகிறதை ஆண்டவர் அழகாக செய்து விடுவார். அல்லேலூயா. 1 Samuel 24:13 முடிச்சிடலாம். தேங்க்யூ. 1 Samuel 24:13 படிங்க. என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும்,
உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். தாவீது சொல்றாப்ல, சவுல பார்த்து சொல்றாப்ல, முதியோர் மொழிப்படியே ஒரு கோல்டன் வேர்டு சொல்றாரு. பழைய காலத்தில் உள்ள வார்த்தை என்னவா தெரியுமா? ஆகாதவர்களிடத்திலே ஆகாமியம் பிறக்கும். ஆகையால் உம்முடைய, அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆகாதவங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, விக்கெட் பீப்புள், அந்த தீயவர்களிடத்திலிருந்து தீமை புறப்பட்டு வரும், பொல்லாதவர்களிடத்திலிருந்து பொல்லாப்பு புறப்பட்டு வருமா. அதனால சொல்றாரு சவுல், சவுல் யாரு? பொல்லாதவன். நீ உமட்ட வந்து பொல்லாப்பு புறப்பட்டு வருகிறது, ஆனா நான் பொல்லாதவன் கிடையாது. அல்லேலூயா. நான் யாரு? ஆண்டவருடைய பிள்ளை. நான் பிழைத்தவன். அதனால என்னட வந்து பொல்லாப்பு வராது. நான் உங்களை கொல்ல மாட்டேன்னு சொல்றாப்புல. அல்லேலூயா. அல்ல சொல்லுங்க. ஒரே காரியத்துல ரெண்டு காரியத்தை அவர் சொல்லுகிறார். சவுல் எப்படிப்பட்டவன், நான் எப்படிப்பட்டவன் என்று நிரூபிக்கிறாரு வார்த்தைகளினாலே. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம பிழைச்சிட்டோம் இல்லையா? அப்ப நம்மகிட்ட இருந்து என்ன புறப்படணும் சொல்லுங்க? நம்மகிட்ட இருந்து என்ன புறப்படக்கூடாது? பொல்லாப்பு புறப்படக்கூடாது. பொல்லாப்பு புறப்படுகிறவர்கள் எல்லாம் யாரு? மரணத்துக்குள் இருக்கிறவர்கள் என்று அர்த்தம். சபைகளை சின்ன பின்ன படுத்துகிறவங்க, இப்படி குடும்பங்களை சின்ன பின்ன படுத்துகிறவங்க, பலர் குடும்பங்களை பிரித்து போடுகிறவங்க, கணவன் மனைவி உறவுல நடுவாக நின்று பிரித்து போடுகிறவங்க, அம்மா அப்பா உறவுல இல்லைனில தாய் தகப்பனுக்கும் மகனுக்கும் நடுவாக வந்து நின்று பிரிவினைகளை உண்டாக்குறவங்களை யாரு? பொல்லாதவங்க. அவங்கள்ட்ட இருந்தாலும் என்னதான் புறப்படும்? பொல்லாப்பு தான் புறப்படும். நாம யாரு? நாம யாரு? நம்ம ஆண்டவரால் பிழைப்பூட்டப்பட்டவங்க. நம்ம கிட்ட இருந்து என்ன புறப்படக்கூடாது? பொல்லாப்பானது புறப்படாது. எப்படி? தாவீதுக்கு சவுல் அவன் தீமை செய்ய வந்த போதும் தாவீது என்ன செய்யல? தீமை செய்யல. நான் உன்னை கொல்ல மாட்டேன்னு சொல்றாப்புல. பொல்லாதவங்கள்ட்ட தான்ப்பா பொல்லாப்பு புறப்படும். எனக்கிட்ட நீ பொல்லாப்பு எதிர்பார்க்காத. நான் உன்னை கொன்று போட மாட்டேன்னு சொல்றாப்புல. அல்லையிலே சொல்லுங்க. அப்போ நம்ம கிட்ட நாம பிழைத்து பெருகி சுதந்திரிக்கணும். நாம பிழைச்சாச்சு, ஓகே. அப்போ நம்முடைய அடுத்த மோட்டிவ் என்னது? பிழைப்பிக்க வைக்கிறது. சபையில் உள்ள வேலை என்ன தெரியுமா? ஜனங்கள் பிழைக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? வியாதியசலை சொஸ்தப்படுத்துங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிங்க. அப்போ நம்ம கிட்ட பிழைத்த ஒரு மனிதனுக்குள் பிழைப்பூட்டுகிற ஒரு ஊழியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பிழைப்பூட்டுகிற ஒரு மனிதன் தாவீதை போல டெஸ்டிமோனி உடையவனா இருக்கணும். நான் ஒருத்தனையும் ஏமாத்தினதில்லை, ஒருத்தனுக்கு ஆத்மாவையும் திருடினதில்லை, ஒருத்தனையும் வஞ்சனையாக ஏமாற்றினதில்லை. ஏன் சபை அடுத்தவங்க லேண்டில் கெட்டினது கிடையாது. என்னுடைய பணம், கையில் இருக்கிற பணம் மற்றவங்க காசு கிடையாது. நான் என்னுடையத்தில் இருக்கிற பணங்கள் எல்லாம் என்னுடையது. அல்லையிலே சொல்லுங்க. பொல்லாதவர்களிடத்திலிருந்து பொல்லாப்பு புறப்படுமா? நல்லவர்களிடத்து நல்ல எல்லாம் எழுமி நிற்கலாமா? ஜபிக்க போறோம். இந்த வார்த்தைகளை வச்சு ஜபி. எல்லாம் எழுமினில்லை, முடிந்தவங்க எல்லாம் எழுமினில்லை. மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவர். தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவர். பிழைக்காதவர்கள் இந்த நாளிலும் பிழைக்கட்டும் ஆண்டவரே. பெருகாதவர்கள் இந்த நாளிலும் பெருகட்டும் ஆண்டவரே. சுதந்திரிக்காதவர்கள் இந்த நாளிலும் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியான ஒரு பலத்த காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். இவைகள் எல்லாம் பரலோகத்திலே தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே. எதுவும் மனித புத்தியிலோ, மனித திட்டத்திலோ, மனித பலத்திலோ, மனிதனுடைய சாமர்த்தியத்தினாலும் உண்டான வார்த்தைகள் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டவைகள் ஒருவனை பிழைப்பிக்கும் என்று நாங்கள் வேதத்தில் வாஸ்தம்பா. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்தவர். அதனால உண்மை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்களோ அத்தனை பேரும் பிழைச்சிருக்காங்கப்பா. பிழைத்தவங்க பெருகுவாங்க, பெருகிறவங்க சுதந்திரிப்பாங்க. பெருகிறது எப்படி பெருகணும்? வேதபுஸ்தகத்தில் நாங்கள் வாஸ்த ஆண்டவரே, முந்திருந்தது மாதிரி பெருகணும். அப்ப எங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஒரு ஈசாக்கும் ஒரு ரெபேக்காளுக்கும் இருந்த மாதிரி இருக்கணும். இல்லைன்னா எங்கேயோ ஒரு தவறு இருக்குனே அர்த்தம் ஆண்டவரே. அப்ப மரணத்துக்குள் இருக்கணும்னு அர்த்தம். இந்த மத்தியான வழியிலும் எங்களில் இருக்கிற மரணம் மாறி போகட்டும். ஆமேன். ஏசப்பா எங்க மரணத்தின் ஏரியாக்களில் எல்லாம் வந்துருங்க. எங்களுக்குள்ள மரணம் வேண்டாம். அதே மாதிரி ஊழிய பாதையில் ஆண்டவரே, நாங்க பிழைச்சிட்டோம் நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா நாங்க பெருகல. காரணம் எங்களுக்குள்ள சில
மரணம் இருக்கு. நாங்க யாருடைய ஒத்து போறதில்ல, மற்றவங்களை மதிக்கிறது இல்ல, மற்றவங்கள்ட்ட இருக்கிற அபிஷேகத்தை கனப்படுத்துறது இல்ல, மற்றவங்களை ஆண்டவர் நடத்துகிறத நாங்கள் ஒரு கண்டுகொள்கிறதே கிடையாது. எங்கள்கிட்ட இருக்கிற அபிஷேகம், எங்கள்கிட்ட இருக்கிற ஊழியம், எங்கள்கிட்ட இருக்கிற வரம் தான் பெருசு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நாங்க பிழைச்சிட்டோம் நினைக்கோம். ஆனா உண்மையாகவே நாங்க எதுக்குள்ள இருந்துட்டு இருக்கோம், ஒரு மரணத்துக்குள் இருந்துட்டு இருக்கிறோம். எங்க மரணம் எங்களை விட்டு மாறட்டும், நாங்க பெருகட்டும். ஆமென். நாங்க என்ன செய்யட்டும், பெருகட்டும். பெருகினவங்க என்ன செய்வாங்க, இந்த தேசத்தை சுதந்தரிப்பாங்க. எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனதிறங்க. தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனதுருக. எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் எங்க குடும்பத்துக்குள்ள உண்டாகணும். எழுப்புதல் எங்க சகோதர சகோதரிகளுக்குள்ள உண்டாகணும். எழுப்புதல் கணவன் மனைவி உறவுல உண்டாகணும். எழுப்புதல் ஊழியக்காரனுக்கும் விசுவாசிகளுக்கும் உண்டாகணும். Master, we worship you. பெருக விரும்புறீங்க பார், எங்களை முன்னிருந்தது போல பெருக விரும்புறீங்க. எங்க குடும்ப வாழ்க்கை முன்னிருந்தது போல பெருகணும். எங்க பைனான்ஸ் எல்லாம் முன்னால இருந்தது போல பெருகணும். எங்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு முன்னால இருந்தது போல பெருகணும். எங்க சரீர சுகம், எங்க பிளட் பிரஷர், எங்க இரத்த நாளங்கள், எங்க அறிவு எல்லாம் முன்னிருந்தது போல மாறணும். அதற்கு என்ன சம்பவிக்கணும், எனக்குள்ள இருக்கிற மரணம் மாறணும். மரணம் மாறணும்னா நாம் பிழைக்கணும். பிழைக்கணும்னா பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர் வேணும். பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவனுக்கு வேணும். பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ரெண்டு பேரும் இருந்துட்டா ஒருத்தன் பிழைப்பான், பிழைச்சா பெருகுவான், பெருகுறவன் சுதந்திரிப்பான். Yes. Oh glory. மகிமையின் கர்த்தருடைய பிரசன்ன நம்மத்தில் உண்டாயிருக்கிறது. உங்களை பெருக வைக்க விரும்புகிறார். உங்களை கொண்டு இந்த தேசத்தை சுதந்திரிக்க வைக்க விரும்புகிறார். உங்களை கொண்டு இந்த தேசத்தை சுதந்திரிக்க வைக்க போகிறார். நீங்கள் இந்த தேசத்தை சுதந்திரிக்க போகிறீங்க. பெரிய பெரிய மலைகள் மிதிக்கப்படும், பெரிய பெரிய அரசாங்கங்கள் கீழே தள்ளப்படும். ராஜாக்களை தள்ளி ஆண்டவர் ராஜாக்களை ஏற்படுத்த போகிறார். ராஜாக்கள் தள்ளப்படுவாங்க, பலசாலிகள் பலவீனர்களாக மாற போறாங்க. பலத்த வல்லமை உள்ளவர்கள் பராக்கிரமசாலிகள், ஒன்றும் செய்ய முடியாதவர்களாக மாற போகிறார்கள். காரணம், நீங்கள் பெருகுகிறீங்க, ஒரு கூட்ட ஜனமாக இணைய போகிறீங்க, தேவனுடைய மந்தைக்குள்ளே கொண்டு வரப்பட போகிறீங்க. பெருகுறீங்கன்னு அர்த்தம் என்ன தெரியுமா, நீங்க பிழைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிழைச்சவங்க பெருகுவாங்க. நீங்க பெருகலையா, ஜஸ்ட் எ க்வெஸ்சன். சும்மா நான் பாவம் செய்துட்டேன்னு யோசிக்காதீங்க. பாவங்களை மன்னிக்கிற ஒரு ஆண்டவரை உங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படிதானே அல்லேலூயா. பாவ குற்ற உணர்வுகளால் ஒரு மனிதன் தவிக்க வேண்டாம். பாவம் என்னிடத்தில் வருகிற ஒருவனைனா பரம்பே தள்ளேனா. அல்லேலூயா. இந்த தேசம் உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு தேசத்தை குறித்த ஒரு தரிசனம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? தீர்க்க தரிசனம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா?
தரிசனங்களில் சில காரியங்கள் உங்களுக்கு காட்டப்பட்டு இருக்கிறதா? நீங்கள் அதை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த உங்களிடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். நீங்கள் பெருகாததினால் சுதந்திரிக்கவில்லை, ஏன் பெருகலனா நீங்கள் பிழைக்கவில்லை. பிழைப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர், நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் மட்டுமல்ல பிழைப்போட்டுகிற ஒரு அபிஷேகம் உங்களுக்கு தேவை. உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு அபிஷேகம் உங்களுக்கு தேவை. உங்களுடைய வாழ்களை திறக்க வைக்கிற ஒரு அபிஷேகம் தேவை. உங்களுடைய வார்த்தையை மாற்றுகிற ஒரு அபிஷேகம் தேவை. உங்களுடைய கைகளை மாற்றுகிற ஒரு அபிஷேகம் தேவை. உங்களுடைய கால்களை அசைக்கிற ஒரு அபிஷேகம் தேவை. உங்களுடைய இருதயத்தை அசைக்கிற ஒரு அபிஷேகம் உங்களுக்கு தேவை. ஓ க்ளோரி! சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிற ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள இருக்காது, தெரியுமா? தரிசனம் இருக்கும், தரிசனத்தை குறித்து பேசுகிற வார்த்தை இருக்காது. அந்த வார்த்தை ஆவியானவரால் மட்டுமே தர முடியும். அல்லேலூயா! நீங்க சும்மா ஜெபிச்சுட்டு இருப்பீங்க, ஆண்டவரே என் ஊர் அசையணும், என் ஊர் அசையணும். அந்த ஊரை அசைக்கிற ஒரு வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவருக்குள் இருக்குது. அல்லேலூயா! அந்த ஊரை அசைக்கிற, உங்க பிரதேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சில வல்லமைகளை, சாத்தானுடைய வல்லமைகளை கட்டி போடுகிற வார்த்தைகள் கர்த்தருடைய ஆவியானுடைய கரத்தில் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அவிதமான அபிஷேகத்தில் நீங்க நிறையும் போது உங்களை அறியாமல் வார்த்தைகள் புறப்படும், உங்களை அறியாமல் வார்த்தைகள் புறப்படும், அவைகள் வல்லமைகளாக மாறும், சாத்தானுடைய சேனைகள் கட்டப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரத்தில் தெரியுமா, நீங்க தூக்கத்துல கூட இது நடந்துடும். எத்தனை பேருக்கு தெரியுது? நீங்க தூங்கிட்டே இருப்பீங்க, உங்க வாய் சில வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கும், உங்க ஆவி சில காரியங்களை செய்து கொண்டே இருக்கும். அங்க சாத்தானுடைய வல்லமை கட்டப்படும். சில ஆத்மாக்கள் விடுதலையாக்கப்படுவாங்க. தூக்கில தொங்க போற ஆத்மாக்கள் விடுதலையாக்குவாங்க. சில வியாதிகள் சுகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. உங்க ஆவி வேற எதையோ பேசிக்கிட்டு இருக்கும், உங்க ஆவி வேற எதையோ பேசிக்கிட்டு இருக்கும். ஆவிக்குரிய மண்டலங்களில் சில மாற்றங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். முன்னால இருக்கிறவங்க கேட்பாங்க, சோத்த தின்னலன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா! உங்க ஆவியிலே சில மாற்றங்கள், வார்த்தைகள் உருவாகி கொண்டே இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் கேன்சரா இருப்பான், இந்த வார்த்தைகள் போய் அவனை சுகமாக்கிறார். அல்லேலூயா! இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இந்த கிரியை நடப்பிக்கும் போது ஜீவனுள்ள ஊழியம் என்பது. Inside.